கோவை மாவட்ட தேமுதிக சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக நரசிம்ம நாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே கழக கொடிக்கம்பம் முன்பு மறைந்த ராணுவ அதிகாரிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மாவட்ட செயலாளர் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விஜய பிரபாகரன் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு 43வது வட்ட செயலாளர் கருப்பையா பிறந்தநாளுக்கும் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் சண்முகராஜ், தலைமை செயற்குழு உறுப்பினர் சந்தான கிருஷ்ணன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சரவணன், மலைராஜ், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் குமார், மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் கோவை ரவிக்குமார், மாவட்ட இளநிலை செயலாளர் கருணாநிதி, மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் காளிமுத்து, மாவட்ட வர்த்தகரணி செயலாளர் சந்தனகுமார், மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் ரங்கநாதன், பகுதி செயலாளர்கள் ராஜு, தவசி முருகன், ராமசாமி, காரமடை நகர செயலாளர் சிவராஜ், பேரூராட்சி செயலாளர்கள் தாஸ், சிவ இளங்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.